الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم وقال رسول الله صلى الله عليه وسلم من احيا سنتي فقد احبني او كما قال عليه الصلاه والسلام صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ورحمة على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين பெருகி வரும் கருணையினால் பேருலகை காத்து வரும் பேரருளாளன் எல்லாம் உள்ள அல்லாஹுக்கே கோடான கோடி புகழ் அனைத்தும். வையகம் வழி நடக்க வல்ல அல்லாஹுவின் பாதனை தன்னடையாக்கிச் சென்ற தஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஉத் தாபிஈன்கள் சித்தீக்கீன்கள் ஷுஹதாக்கள் சாலிஹீன்கள் நாதாக்கள் நல்லோர்கள் குறிப்பாக இங்கே கூடியிருக்கின்ற நம்மவர்கள் அத்துணை பேரின் மீதும் அல்லாஹு ரப்புல் ஆலமீனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலே கோடான கோடி மக்களால் நேசிக்கப்படக்கூடிய மஹப்பத்தை வைக்கக்கூடிய ஒரு தலைவர் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் நம் உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த உலகத்திலே எத்தனையோ தலைவர்கள் வந்தார்கள், வந்து கொண்டே இருக்கிறார்கள். அவருடைய நேசம், அவருடைய மஹப்பத் மிக குறைவுதான். சொல்லப்போனால் ஒரு நூற்றாண்டு வரை ஒரு தலைவரை நினைப்பார்கள், ஒரு நூற்றாண்டு விழாவை நடத்திவிட்டு அந்த தலைவரை அப்படியே மறந்துவிடுவார்கள். ஆனால் நமது உயிரும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாத்திரம் 14 நூற்றாண்டுகள் கடந்தும் இன்றைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய 200 கோடி முஸ்லிம்கள் தினமும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், தினமும் தங்களுடைய நேசத்தை வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே ஒப்பற்ற தலைவராக திகழ்கின்றார்கள். ஏன் அவர்கள் மீது ஏன் நாம் மஹப்பத்து வைக்க வேண்டும்? அவர்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது மிகப்பெரிய சமுதாய மாற்றத்தை கொடுத்தார்கள். பாவத்தின் உருவங்களாக இருந்த அந்த அரபுகளை நன்மையின் உருவங்களாக மாற்றினார்கள். ஒரு சமூகத்தை அப்படியே புரட்டி போட்டார்கள். தீமைகளை உழண்டு கொண்டிருந்த சமூகத்தை நன்மையின் பால் அவர்களை மீட்டெடுத்து சமூகத்தை மாற்றம் செய்தார்கள். அவருடைய மாற்றம் இன்றைக்கு உலகம் முழுவதும் இஸ்லாம் பரவி இருக்கிறது. உலகத்திலே 4 பேர்கள் நடக்கிறார்கள் என்று சொன்னால் அதிலே ஒரு முஸ்லிம் இருப்பார். உலகத்தின் மூளை முழுக்கெல்லாம் இன்றைக்கு இஸ்லாம் போய் சேர்ந்திருக்கு என்று சொன்னார். இதற்கு அடிப்படை நாதம், இதனுடைய அடிப்படை அஸ்திவாரம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவக்கி வைத்த அந்த கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த கலிமா இன்றைக்கு உலகத்தின் மூளை முழுக்கெல்லாம் போய் சேர்ந்திருக்கிறது. இஸ்லாம் போகாத ஒரு நாடு இருக்கிறதா? இஸ்லாம் செல்லாத ஒரு பகுதி இருக்கிறதா? இதனுடைய வித்தை விதையை அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பித்து வைத்தார்கள். இன்றைக்கு உலகம் முழுவதும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஃபாலோவர்ஸ், அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் கோடான கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இத்தகைய சிறப்பு எந்த தலைவருக்கும் கிடைக்கவில்லை. ஒரு 100 பேர் பின்பற்றுவார்கள், 1000 பேர் பின்பற்றுவார்கள், அதே 1,00,000 பேர் பின்பற்றுவார்கள் ஒரு தலைவரை. கோடான கோடி மக்கள் பின்பற்றக்கூடிய ஒரே தலைவர், உத்தம தலைவர், சத்திய தலைவர் குமா நபிகள் குமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான். அருமையானவர்களே, நாயகத்தை நாம் நேசிப்பது மார்க்கத்திலே ஃபர்லாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஃபர் கட்டாய கடமை. அரபு கவிஞர் அழகாக வாசிப்பார், நபியினுடைய பிரிய மஹப்பத் என்பது உலகத்திற்குரிய அத்தனை முஸ்லிம்கள் மீதும் கட்டாய கடமை.
அவர்கள் தோழர்களாம் சஹாபாக்களை நேசிப்பது உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிச்சத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு ஆதாரம் என்று அந்த அரபு கவிஞர் படுகின்றார். அருமையானவர்களே, நாயகத்தை நாம் நேசிப்பது என்பது ஒரு கட்டாய கடமையாக இருக்கிறது. ஒரு முஸ்லீம் நான் நாயகத்தை நேசிக்க மாட்டேன், மஹப்பத்து வைக்க மாட்டேன் என்று சொல்கிறான் என்று சொன்னால் அவனுடைய கலிமா பூர்த்தியாகாது, அவனுடைய நபி நேசம் பூர்த்தியாகாது. நாயகத்தை எந்த அளவுக்கு நாம் நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உயிரை விட நேசிக்க வேண்டும், நம்முடைய உயிரை மேலாக அவர்களுடைய மஹப்பத்தை வெளிப்படுத்த வேண்டும். ஒரு நாள் ஹஸரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு நாயகத்தை பார்த்து கூறுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ் லா அன்த ஹப்பு இலைய மின் குல்லி ஷயின் இல்லா நஃபி, அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, உங்களை நான் பிரிய வைக்கிறேன், உலகத்திற்குரிய அனைத்து வஸ்துக்களை விட அனைத்து படைப்புகளை விட உங்கள் மீது நான் பிரிய வைக்கிறேன், இல்லா நஃபி, என்னுடைய உயிரை தவிர என்று சொல்கிறார். அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர் உமரையா பார்த்து சொன்னார்கள், லா யா உமர், உமரே உம்முடைய ஈமான் பரிபூர்ணமாகாது, ஹத்தா அகூன அஹப்ப இலைய மின் நஃபிக, உங்களுடைய உயிரை விட என்னை நீங்கள் நேசிக்கும் வரை உங்களுடைய ஈமான் பரிபூர்ணமாகாது. அதற்கு பிறகு உமரில்லா சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் லா அன்த அஹப்பு இலைய மின் குல்லி ஷயின் ஹத்தா மின் நஃபி, உலகத்தில் எல்லா படைப்புகளை விட என்னுடைய உயிரை விட உங்களை நான் மஹப்பத்து வைக்கிறேன், பிரிய வைக்கிறேன்னு சொன்ன பொழுது நாயகம் சொன்னார்கள், அல் ஆன யா உமர், இப்பொழுதுதான் உமரே உங்களுடைய ஈமான் பரிபூர்ணமாகி விட்டதுன்னு சொல்லி காட்டினார்கள். இப்ப நம்முடைய நாயகத்தினுடைய அந்த மஹப்பத்திலே கொஞ்சமும் சுணக்கம் இருக்கக்கூடாது, கொஞ்சமும் குறைவு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நம்முடைய கலிமாவிலே குறை ஏற்பட்டுவிடும். இப்ப நாயகத்தை எந்த அளவுக்கு நேசிக்க வேண்டும், அல்லாஹ் சூரை அஹ்ஸாபில் அழகாக சொல்லுவான், அன்னபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் வ அஸ்வாஜுஹும் உம்மஹாத்துஹும், நபி என்பவர்கள் மூமின்களுக்கு அவருடைய உயிர்களை விட மேலானவர்கள் சொல்லி காட்டினார்கள். இத்தகைய மஹப்பத்தை சஹாபாக்கள் வெளிப்படுத்தினார்கள், அவருடைய தோழர்கள் தம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தியதன் காரணமாகத்தான் நாயகம் போருக்கு கூப்பிடும் போதெல்லாம் அந்த சஹாபாக்கள் போருக்கு வந்து தங்களுடைய உயிரை துச்சமன மதித்தார்கள், தங்களுடைய உயிரை அற்பமாக நினைத்து இந்த தீயஸ்லாத்திற்காக அவர்கள் இந்த தீயஸ் அவருடைய உயிர்களை எல்லாம் உரமாக போட்டு சென்றிருக்கிறார்கள். ஆக அருமையானவர்கள், அப்ப நாயகத்தின் மீது உண்டான அந்த மஹப்பத், அந்த பிரியம் என்பது நம்முடைய உயிரை விட மேலாக இருக்க வேண்டும், நம்முடைய பொருளை விட அல்ல, நம்முடைய உயிரை விட மேலாக இருக்க வேண்டும். ஒருவர் பள்ளிவாச வசதி வந்தார், வந்துட்டு ஒரு ஹாஜியாரை பார்த்து சந்தாபுக்கு கொடுத்து அல்லாவுக்காண்டி எழுதுங்கன்றாரு. அந்த ஆஜியார் அல்லாவுக்காண்டி 100 ரூபா எழுதிட்டாரு. அடுத்து ரசூல்லாவுக்காண்டி எழுதுங்க அப்படின்றாரு. ரசூல்லா மேலும் அந்த ஹாஜியாருக்கு ரொம்ப மொஹப்பத், ரசூல்லா சொன்னா அப்படியே துடிச்சிருவார், அவ்வளோ மொஹப்பத்து. ரசூல்லாவுக்கு 1000 எழுதிட்டார். அடுத்து மொஹிதீன் ஆண்டைக்காண்டி எழுதுனாங்க, மொஹிதீன் ஆண்டைக்குன்னா அவருக்கு உயிர், அவங்க 2000 எழுதிட்டார். அடுத்து அஜ்மீர் ஹாஜா மொஹிதீன் அவங்க பேரை எழுதுனா அதை கூட ரொம்ப பாசம், ஏன்னா அவங்க நம்ம நாட்டிலே இருக்காங்க, அஜ்மீர் ஹாஜா மொஹிதீன் அவங்களுக்கு 5000 எழுதிட்டார். எழுதிட்டு அந்த வசூலுகிற வீட்டுக்கு கூட்டுப்போனார், வீட்டுக்கு கூட்டு போய் அவருக்கு விருந்து கொடுத்தார். முதத்தோட சாப்பாடு வைக்கும்போது அல்லாவுக்காண்டி வச்சுட்டு இருந்தார், முதல் சார் சாப்பிட்டார். மறு சாப்பாடு வைக்கும் போது ரசூலாவுக்காண்டி வைங்கினார், வச்சுட்டாரு. அடுத்து மூணாவதாக அவர் பாணியிலே வர்றார், அடுத்து மூணாவதாக மொஹிதீன் ஆண்டைக்காண்டி வைங்க அப்படின்னா வச்சுட்டார், வயிறு நிறைஞ்சிச்சு. அடுத்து நாலாவது நீங்கள் வைக்கணும், அஜ்மீர் ஹாஜா மொஹிதீன் பாக்கி இருக்கு அப்படின்னு நாலாவது கரண்டி எடுக்கும்போது ஆஜா வயிறு நிறைஞ்சிச்சு, ஆஜா இனிமேல் என்ன சாப்பிட முடியாது அப்படின்னு அவர் மறுத்துட்டார். அப்போ தான் ஆஜா சொன்னானா, என்னையே எவ்வளவு தர்ம சங்கடம் ஆக்குனீங்க, அவருக்கு எழுதுங்க இவருக்கு எழுதுங்கன்னு சொல்லி என்னை எவ்வளவு செங்கடத்தில் ஆக்குனீங்க, இப்போ நீங்கள் மட்டும் நாங்கள் சிக்கிக்கிட்டீங்களே அப்படின்னு அந்த வசூலருக்கு உணர்த்தினார். ஆக அருமையானவர்களே, நாயகத்தின் பிரியம் என்பது நம்மிடத்திலே மிகைத்து போயிருக்க வேண்டும். சஹாபாக்கள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்துகளை நபி தோழர்கள் எவ்வளவு ஆர்வமாக எடுத்தார்கள், எவ்வளவு ஆர்வமாக அதை எடுத்து வாழ்ந்தார்கள். சஹாபாக்குரிய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். சஹல் இப்னு சாஇதி ரழியல்லாஹு அன்ஹு இவர் ஒரு நபி தோழர்,
இவர் தன்னுடைய சட்டையிலே மேல் பட்டனை போட மாட்டார். தன்னுடைய சட்டையிலே மேல் பட்டனும் போட மாட்டார். ஆனால் சட்டையிலே மேல் பட்டனை போடுவது யூத நசராக்குரிய பழக்கம். இப்படி கிரீப்பா போடுறது. அந்த சகலமுன் சாதி ரலியல்லாஹு அன்ஹு சட்டையிலே மேல் பட்டன் போட மாட்டார்கள். மற்ற சஹாபாக்கள்லாம் கேட்டார்கள், ஏன் நீங்க சட்டையில மேல் பட்டன் போடுறதில்லை என்று கேட்டவுடன் அந்த சஹாபி சொல்லி காட்டினார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை போய் பாருங்கள், அவர்கள் மேல் பட்டன் போடுவதில்லை, அவர்களை நான் பின்பற்றுகிறேன் என்று அந்த சஹாபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அருமையானவர்களே, இப்படி சஹாபாக்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை மிக கவனமாக பின்பற்றினார்கள். தலையிலே நடுவாங்கு எடுப்பது நாயகத்தின் சுன்னத். தலையிலே ஓரவாங்க அல்ல, நடுவாங்கு எடுப்பது நாயகத்துடைய சுன்னத். நாயகம் நடுவாங்கு எடுத்துதான் சீவார்கள். இதை பார்த்த ஒரு சஹாபி, நடுவாங்கு எடுப்பதற்காக தலைமுடி வரமாட்டேங்குது, உடனே கம்பியிலே கம்பியை தீயில் வைத்து உருக்கி தன்னுடைய தலையிலே நடுவாங்கு போட்டுக் கொண்டானாம். காரணம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை பின்பற்ற வேண்டும் என்று. அருமையானவர்களே, நாயகத்தினுடைய அந்த நடைமுறையை எந்த அளவுக்கு அந்த சஹாபாக்கள் பின்பற்றினார்கள்! இன்றைக்கு நாம் நாயகத்தை நாம் நினைத்து பார்க்கிறோமா? அவருடைய சுன்னத்தை எடுத்து நடக்கிறோமா? இல்லையே. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் புடைசூழ அமர்ந்திருக்கிறார்கள். யமன் நாட்டிலிருந்து ஒரு அரசருடைய மகள் மதினாவுக்கு வருகிறார், இஸ்லாத்தை தருவதற்காக. அஜானு பாஜானுவான உருவத்திலே வருகிறார், மிக உயரமான ஒட்டகத்திலே வருகிறார், அரசருடைய உடைகளை அணிந்திருக்கிறார், கோட் சூட் அணிந்திருக்கிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனாவிலே சந்திக்க வருகின்ற பொழுது, பொதுவாக நாயகம் உள்ளூர் வாசியாக இருந்தால் உட்கார்ந்தே அவர்களை வரவேற்பார்கள், வெளியூர் வாசியாக இருந்தால் எழுந்திருந்து அவர்களுக்கு வரவேற்பு கொடுப்பார்கள். இது நாயகத்துடைய நடைமுறை. அவரை பார்த்தவுடன் இவர் வெளியூர் வாசியை விலகி கொண்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திருத்து, மர்ஹபா மர்ஹபா மர்ஹபா, வாருங்கள் வாருங்கள், உங்களுடைய வரவு நல்வரவாக என்று வரவேற்று பக்கத்திலே அமர வைக்கின்றார்கள். அவர் சொல்கின்றார், நான் இப்னுல் முலூக், நான் அரசருடைய மகன், அரச பாரம்பரியத்தை சேர்ந்தவன் என்று சொல்லி, நான் உங்களிடத்திலே இஸ்லாத்தை தழுவதற்காக வந்திருக்கின்றேன். உங்களுடைய கொள்கை கோட்பாடுகள், உங்களுடைய வாழ்வியல் எங்களுடைய யமன் நாடு வரைக்கும் சேர்ந்து விட்டது. யமன் வாசிகள் நிறைய பேர் இஸ்லாத்தை தழுவி சஹாபியாக வருகிறார்கள். நானும் அது ஒன்று வாழ வேண்டும் என்று கரம் கொடுத்து கலிமா ஓதுகிறார். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்னக முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமா ஓதி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசங்களை கேட்டு விடைபெறுகிறார். அவர் திரும்ப செல்கிறார். அந்த நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழை சஹாபி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தே சொல்கிறார்கள், இவரை போய் நீங்கள் வழி அனுப்பி வாருங்கள் என்று. அப்ப ஒரு பிரயாணியை போய் வழி அனுப்புவது நாயகத்துடைய சுன்னத். இன்னைக்கு நம்ம வீட்டில இருந்தே அனுப்பிச்சு விட்டுறோம். ஹதீஸ்ல வருது, பாச வரைக்கும் வந்து அனுப்பிச்சுடுங்கன்னு சொல்லி ஹதீஸ்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறை, உங்களிடத்தில் வரக்கூடிய விருந்தாளிகளை வாசல் வரை வந்து அனுப்பி விடுங்கிறான். இன்னைக்கு உள்ள சூழ்நிலை என்ன தெரியுமா? உட்கார்ந்துட்டே போங்கன்றோம். இது நாயகத்துடைய சுன்னத்தா? இதை தாண்டி அவர்களை போய் பேருந்துகளிலே ரயில்களிலே ஏற்றி விட்டு வருவதும் நாயகத்துடைய சுன்னத். ஏழை சஹாபி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்கிறார்கள், இந்த யமன் வாசியை மதீனாவுடைய எழுகையிலே போய் அனுப்பி வாருங்கள். மதிய நேரம், கடுமையான வெயில், மணல் சுடுகிறது, அவருடைய கால் கடுக்கிறது. முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள், ஓ யமன் வாசியே, உங்களுடைய ஒட்டகத்தில் என்னை பின்னால் அமர வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப அந்த யமன் வாசி சொல்றாரு, நான் எவ்வளவு தகுதி படித்தவன் தெரியுமா? என்னுடைய குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா? தகுதி தராதரம், நான் அரச பரம்பரையை சேர்ந்தவன். இன்னைக்கும் சிலர் சொல்லுவாங்க, நாங்கள் ரிச் ஃபேமிலி அப்படின்னு. உள்ளவை பார்த்தா கடங்கன்னா இருப்பான் ஏன்னா. ஆக அந்த மனிதர் சொல்கிறார், எனக்கு பின்னால் அமர வேண்டும் என்று சொன்னால் அரச பரம்பரையாக இருக்க வேண்டும், அவர்தான் அமர முடியும் என்று அமர வைக்கவில்லை. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கால் கடக்க நடந்து செல்கிறார்கள். அவர்களால் தாங்க முடியவில்லை, கால் கடுமையாக சுருகிறது. கேட்கின்றார்கள், உங்களுடைய செருப்பு ஓய்வாகத்தானே இருக்கிறது, அந்த செருப்பையாவது எனக்கு கொடுங்கள். அப்பொழுது அந்த யமன் வாசி சொல்கிறார், என்னுடைய செருப்பை போடுவதற்கு கூட ஒரு தகுதி வேண்டும்.
அந்த தகுதி உங்களிடத்தில் இல்லை என்று செருப்பு கொடுக்க மறுத்துவிட்டார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுது வரை அனுப்புவாய் என்ற சென்ற அந்த வார்த்தை அவருடைய காதலை ஒழித்துக் கொண்டிருக்கிறோம். எழுது வரைக்கும் போய் அவரை புன்சிரிப்போடு வழி அனுப்பிவிட்டு வருகிறார் முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு. காலங்கள் கடக்கிறது, நாட்கள் நகர்கிறது. 20 ஆண்டுகளுக்கு பின்னால் முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சன்னன் சன்னமாக கல்விகளை படைத்து கல்விகளை தெரிந்து அரபு நாடுகளுடைய கலீபா பதவி ஏற்கிறார்கள். முஆவியா ரழியல்லாஹு தஆலா 4 கலீபாக்களுக்கு பிறகு ஹசன் ரழியல்லாஹு அவர்களும் கலீபாவாக இருந்து 6 மாதம் அரபு நாடுகளை ஆட்சி செய்கிறார்கள். ஆனால் அவர் ஒரு இளைஞர். ஹசன் ரழியல்லாஹு தன்னை விட மூத்த சஹாபி அனுபவமானவர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் அவர்களே போய் ஆட்சியை கொடுத்து விட்டார்கள். உங்களுக்கு நான் பக்கபலமாக இருக்கிறேன், நீங்கள் கலீபாவாக ஆகிவிடுங்கள் என்று ஹசன் ரழியல்லாஹு அன்ஹு முஆவியாவிடம் கொடுத்தாங்க. கலீபாவாக ஆனார்கள். 19 ஆண்டுகள் அரபு நாடுகளை ஆட்சி செய்தவர்கள் முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு. யாரும் இவ்வளவு காலம், இவ்வளவு அதிகமான காலங்கள் ஆட்சி செய்யவில்லை. அத்தகைய முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு கலீபா பதவி ஏற்றவுடன் அந்த அரசருடைய மகன் வாயில் இப்னு ஹுஜுர் என்று சொல்லக்கூடியவர் மதினாவுக்கு வியாபார குழுவோடு வருகிறார். மதினாவில் வந்து வியாபாரம் செய்து வருவாய்களை பெருக்க வேண்டும், லாபங்களை பெற வேண்டும் என்று மதினாவுக்கு பல ஒட்டகை சரக்குகளோடு மதினாவில் வந்து இறங்கிவிட்டார். அப்பொழுது கடைத்தர வாசிகள் கூறுகிறார்கள், இங்கே வியாபாரம் செய்ய வேண்டும் என்று சொன்னா கலீபாவுடைய அனுமதி வாங்கணும். கலீபா யார் என்று கேட்கிறார். முஆவியா ரழியல்லாஹு என்று சொல்லப்படுகிறது. அப்படியே அவருக்கு வாரி போட்டு அந்த முஆவியாவா, நாம் ஒரு காலத்தில் அவரை நாம் கேவலப்படுத்தினோமே, அவரை நாம் அசிங்கப்படுத்தினோமே, அந்த முஆவியா கலீபாவை வைத்தார்கள். ஆம், அவர்கள் தான் அரபு நாடுகளுடைய ஒட்டுமொத்த அரபு நாடுகளுடைய கலீபா ஜனாதிபதியாக இருக்கிறார்கள். எண்ணி பார்க்கிறார், வியாபார குழுவை நாம் திருப்பி கொண்டு போனால் நமக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படும். கலீபா இடத்திலே போய் நாம் பணிவாக அனுமதி கேட்கலாம் என்று கதவை போய் தட்டுகிறார். நடுங்கிக் கொண்டே தட்டுகிறார். முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கதவை திறந்து பார்க்கிறார்கள். வாயில் இப்னு ஹுஜுர் யமன் வாசி நின்று கொண்டிருக்கிறார். அப்படியே அவர்களுக்கு கண் முன்னாடி காட்சி தெரிகிறது. ஒரு காலத்திலே இந்த யமன் வாசி தானே நம்மை ஒட்டகத்திலே அமர்த்தவில்லை, அவருடைய காலனியை கூட நமக்கு தரவில்லை, நம்மளை கஷ்டப்படுத்தி சிரமப்படுத்தி சூடான அந்த மணலிலே நடக்க வைத்தவர் இவர்தானே, ஒரு காலத்தில் இவர்தானே வாயடித்தார் என்ற நினைவெல்லாம் அவர்களுக்கு நிழலாக தெரிகிறது. இருந்த போதிலும் நம் உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே யமன் வாசி வருகின்ற பொழுது எழுந்து நின்று மர்ஹபா மர்ஹபா என்று வரவேற்றார்களே, தன் பக்கத்திலேயே அமர வைத்தார்களே நாயகம். அந்த நடைமுறையை நான் பின்பற்ற வேண்டும் என்று அந்த மனிதரை மர்ஹபா என்று அழைத்து முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஆட்சி கட்டிலே உட்கார வைக்கிறார். அந்த வாயெடுத்து அந்த வாயில் ஹுஜுர் ரழியல்லாஹு அன்ஹு அப்படியே ஆடி போகிறார், அதிர்ச்சி அடைகிறார். ஒரு காலத்தில் இவரை நாம் ரொம்பவும் கேவலப்படுத்தினோம், ஆனால் இவர் நம்மை கண்ணியப்படுத்தி விட்டாரே என்று தேம்பி தேம்பி அழுகிறார். ஏன் என்னை இவ்வளவு கண்ணியப்படுத்தினீர்கள் என்று நான் உங்களை பார்க்கவில்லை, என் உயிரின் மேல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறேன், அவர்கள் செய்த அந்த மரியாதையை கண்ணியத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். நாயகம் யாரையும் பழி வாங்க மாட்டார்கள், அந்த பழி குணத்தை நான் வெளிப்படுத்த மாட்டேன் என்று முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஆக அருமையானவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாக இருக்கின்ற நாம் இன்றைக்கு இத்தகைய தன்மையோடு நாம் நடந்து கொள்கின்றோமா? நம்மை பகைத்தவர்களிடத்திலே நம்மை எதிர்த்தவர்களிடத்திலே கூட நாம் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நடைமுறை. இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? நம்மை பகைத்தவர்களை எத்தனை ஆண்டுகள் நாம் பகைத்து கொண்டே இருக்கிறோம். ஒருவர் என்ன சொல்றாரு, என் தங்கச்சியை பேச 5 வருஷம் ஆசைக்கிறார், என் தங்கச்சியை பேச 5 வருஷம் ஆசைக்கிறார். ஏன் கேட்டேன், ஒரு தடவை லேசாக சண்டை வந்துச்சு, அதோடு நான் பேசுறதில்ல, அவள் வாசலே நான் மிதிக்கிறதுங்கிறது அது சந்தோஷமாக சொல்கிறேன். ஆக அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய உறவுகள் எத்தகைய பகைகளை சந்தித்து கொண்டிருக்கின்றன. இன்னொருத்தர் சொன்னார் பார்க்குறோம், என் அம்மாட்ட நான் 10 வருஷமாக பேசுறது இல்லைன்றது. ஏங்க அப்படின்னே, எங்கள் அம்மா வர வர சரியில்லை,
மருமகளை ரொம்ப வெறுத்து பேசுது, அதனால எங்க அம்மாட்ட நான் வச்சுக்கிறேன்னு சொல்றாரு. ஆக அருமையானவர்களே, எனக்கு முன்னால் பேசிய ஜலாலுதீன் இம்தாதி ஹசரத்து என்னுடைய பாட தோழர். ஒரு காலத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் ஹிஃப்ஸ் மசாலா ஒன்றா ஓதுனோம், என்னுடைய வகுப்பு தோழர். மிக அற்புதமாக, மிகவும் ஆணித்தரமாக, நிதர்சனமாக நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எடுத்து காட்டி நம்முடைய உள்ளத்தையே புரட்டி போட்டேன். அருமையானவர்களே, ஜலாலுதீன் ஹசரத் அவர்களும் பன்முக திறமை கொண்டவர். நல்ல கிராத்து ஓதுவார், நல்ல பாடல் படிப்பார், அதே போல் நல்லா பயான் பண்ணுவார். பயந்தா அவர் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலாம் போக மாட்டார், இந்த நூற்றாண்டுக்குள்ளேயே பேசுவார். ஆக அருமையானவர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த கோவை மாநகரத்திற்கு ஒரு சிறந்த ஆலிமை கொடுத்திருக்கின்றார். அதுபோன்று உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய இமாம் இஃப்திகார் பாடல் படித்தால் அவருக்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள் அடிமை. அவ்வளோ ஒரு இனிமையான குரலே பாடல் படிப்பார். கிராத்திலையும் இனிமையானவர்கள் ஓதுவார். அதுபோன்று பழகுவதற்கும் மிக எளிமையாக பழகுவார், எந்த ஒரு பகட்டு பந்தா இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு இமாமை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். அருமையானவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த சஹாபி பெண்மணிகள் எந்த அளவுக்கு பின்பற்றினார்கள்! அந்த காலத்திலே மஸ்ஜித் நபவியிலே ஆண்கள் முற்பகுதியில் உட்கார்ந்திருப்பார்கள், பெண்கள் பிற்பகுதியில் உட்கார்ந்திருப்பாங்க. இதை கூட சிலர்கள் விமர்சனம் செய்யறாங்க, பெண்கள் நேரடியாக உட்கார்ந்திருக்காங்களே என்று. தவறு கிடையாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே முன்னால் ஆண்கள் இருப்பார்கள், பின்னால் பெண்கள் இருப்பார்கள். இந்த தக்குவாவில் முத்தி போனவங்க இதை கூட என்ன செய்கிறார்கள், விமர்சனம் செய்கிறார்கள். அப்போ தீனு எப்படி இப்போ மகளிர்களுக்கு பெண்களுக்கு போய் சேருவது? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே சஹாபாக்கள் முன்னால் அமர்ந்திருக்கிறார்கள், பெண்மணிகள் எல்லாம் பின்னால் அமர்ந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆயத்தை ஓதுகின்றார்கள். பெண்கள் தங்களுடைய நெஞ்சங்கள் மீது சால் போட்டு கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய வசனத்தை ஓதி காண்கிறாங்க. அங்க வந்திருக்கக்கூடிய பெண்கள்லாம் நெஞ்சங்கள் மீது சால் போடல. இப்ப எப்படி மாற்று மத பெண்கள், குறிப்பாக காலேஜ் பெண்மணிகள்லாம் சால் இல்லாமல் திரிகிறார்களோ, அது போன்ற பெண்கள் வந்திருந்தாங்க. இந்த ஆயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஓதி காட்டியவுடன் அங்கிருந்து சாவி பெண்மணிகள் தங்களுடைய இடுப்பிலே கட்டியிருந்த துணியிலே கொஞ்சம் கிழித்து தங்களுடைய நெஞ்சங்களை மறைத்து கொண்டார்கள் என்று வரலாறை பார்க்கிறோம். ஆக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறை, இஸ்லாமிய பெண்களாக நீங்கள் இருந்தால் உங்களுடைய நெஞ்சங்கள் மீது சால் போட்டு மறைக்க வேண்டும் என்று நாயகத்துடைய நடைமுறை இருக்கிறது. மாற்று மத பெண்களை நம்ம பார்க்கக்கூடாது. அவர்கள் மார்க்கம் வேற, நம்முடைய மார்க்கம் வேற. நம்முடைய மார்க்கத்தை காட்டி தந்தவர்கள், நம்முடைய மார்க்கத்தை வழிநடத்தக்கூடியவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடைய சமுதாயமாக இருக்கின்ற இஸ்லாமிய பெண்மணிகள் எப்பொழுதுமே இல்லத்தில் இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி, தங்களுடைய முழு உடலையும் மறைக்கக்கூடிய பர்தாவையும் தங்களுடைய நெஞ்சங்களை மறைக்கக்கூடிய முக்காடுகளையும் சால்களையும் அணிவது, இது நாயகத்துடைய சுன்னத்து, நாயகத்துடைய வழிமுறை என்பதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத்தை நான் வெளிப்படுத்துவது வேண்டும் என்று சொன்னால், தக்தீமுன் நபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் ஒவ்வொரு காரியத்திலையும் முற்படுத்த வேண்டும். அந்த காலத்தில் மக்கள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். தங்களுக்கு குழந்தை பிறந்து விட்டால் அதற்கு ஆண் குழந்தையாக இருந்தால் முஹம்மத் அஹ்மத் என்று பெயர் வைப்பார்கள். பெண் குழந்தையாக இருந்தால் ஃபாத்திமா, ஆயிஷா, கதீஜா என்றுதான் பெயர் வைப்பாங்க. இதெல்லாம் நாயகத்தின் மீது உண்டான மஹப்ப, அவர்கள் மீது காட்டக்கூடிய பிரியம். இன்னைக்கு என்னன்னா, இந்த முஹம்மது, ஃபாத்திமா, ஆயிஷா, கதீஜாலாம் பழைய பேரா போச்சு, பழைய பேரா போச்சு. ஒருத்தர் நேராக இமாம்கிட்ட வர்றாரு, வந்து சொல்றாரு, ஹஸ்ரே முஜுக்கு பச்சா பைராத்தியா அச்சா நான் போலியே, ஓ நான் என் பஸ்தீமே கோன்ஹி நகிரத்துனா, எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, நல்ல பெயர் சொல்லுங்க. அந்த பெயரை இந்த ஊர்ல யாருமே வச்சிருக்க கூடாது. அசத் கோன்ஸ் இப்லிஸ் நாம் ரக்கலியே, சைத்தான் நாம் ரக்கலியே, ஃபிரௌன் நாம் ரக்கலியே, சத்தாந்த் நாம் ரக்கலியே, ஹமான் நாம் ரக்கலியே, ஏ நாமும் ஏ வசிமே கோலியின் இருக்கலாம். இந்த மாதிரி பெயர்களை இந்த ஊர்ல யாரையுமே வைக்கல. வந்த மனிதருக்கு ரொம்ப சங்கடமாயிடுச்சு. அருமையானவர்களே, நம் சமூகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? நான் பேருந்திலே வந்து கொண்டிருக்கிறேன், ஈரோட்டில் இருந்து ஒரு ராஜியார் ஃபோன் பண்ணுறார், அதில்
பேரன் பிறந்திருக்கான், பேர் வைக்கணும் ஒன்று உங்களுடைய வாயிலிருந்து சொல்லுங்க அப்படின்றாரு. முகமது முசம்மில் வைங்க, ரொம்ப சிறப்பான பெயர். முகமதுக்கு முசம்மில் என்பது சிறப்புக்குரிய பெயர். அவரும் முடிவு பண்ணிட்டு மகள்கிட்ட போய் சொல்றாரு, இந்த மாதிரி அசர் சொன்னாங்க முகமது முசம்மில் வைக்கணும். ஓயோ, இதெல்லாம் பழைய பேர், எனக்கு சத்தம் கேட்குது, இதெல்லாம் பழைய பேர், இதெல்லாம் வைக்க முடியாது அப்படின்ட்டு அந்தமா ஒன்று சொல்லுது. இஃப்ராஸ் அப்படின்னு வைக்கணும், இஃப்ராஸ் அகமது அப்படின்னு என்ற போன் மணி திருப்பி கேட்கிறாரு. இஃப்ராஷ்னா என்ன அர்த்தம்? படுக்கையில் இருப்பவன். இஃப்ராஷ்னா படுக்கையில் இருப்பேன், படுத்தே தான் இருப்பான், வெளியே போக மாட்டான். ஒரு இடத்துல மாப்பிள்ளை பார்க்க சொன்னாங்களா புரோக்கர்கிட்ட, வீட்டோட மாப்பிள்ளை. புரோக்கரு மாப்பிள்ளை வந்து கொடுத்துறாரு, கல்யாணம் முடிஞ்சு மூணு நாள் ஓய்வு, நாலாவது நாள் வேலைக்கு போகணுங்கள, வேலைக்கு போக முடியல மாப்பிள்ளை. புரோக்கரை கூப்பிட்டு கேட்டால், நீங்கள் தானே இப்போ சொன்னீங்க வீட்டோட மாப்பிள்ளைன்னு, அவன் வேலைக்கு போக மாட்டான், வீட்டில் தான் இருப்பான்னு சொன்னான். அந்த கதையில் அந்த பிள்ளை சொல்லுது, இஃப்ராஷ் நான் நெட்டில் பார்த்தேன் அப்படிங்குது. இஃப்ராஷ்னு என்ன அர்த்தம்? படுக்கையில் இருப்பேன் அர்த்தம், ஃப்ராஷ். அப்போ நான் சொன்னேன், சரி அந்த பேரையே வைக்கலாம், கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் பண்ணுவோம், ஷீனை வந்து சீன் ஆக்கலாம். மூணு புள்ளி இருந்தால்தான் பிரச்சனை, அவன் வெளியே போக மாட்டான், படுக்கையில் கிடப்பான். சீன் வச்சுக்கிறங்க. இஃப்ராஸ் அப்படின்னு சொன்னால் தொலைநோக்கு சிந்தனை உள்ளவன், மிக ஆழமாக சிந்திப்பவன். இந்த மாதிரி வைங்க சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. முகமது இஃப்ராஸ்ன்னு பேர் வச்சுட்டாங்க. ஆக அருமையானவர்களே, இப்படி நாம் இன்றைக்கு புது புது பேர்களை நாம் வைக்கிறோம், ஆனால் அர்த்தங்களை பார்ப்பது கிடையாது. ஒரு வீட்டுக்கு பேர் வைக்கிறக்கான போகிறேன், மூணாவது ஆம்பளை பிள்ளை, மூணாவது ஆம்பளை பிள்ளை. கேட்டேன், ஏங்க முத பையனுக்கு என்ன பேர் வச்சிங்க? அபு ஹுரைரா. ரெண்டாவது பையனுக்கு என்ன பேர் வச்சிங்க? முகமது நுமாயர். மூணாவது பேருக்கு என்னங்க பேர் வச்சிங்க? முகமது ஃபாரிஸ். என்னங்க அனிமல்ஸுடைய பேரே வச்சுருக்கீங்க அப்படின்னு. அபுஹுரைரானா பூனையின் தந்தை, முகமது நுமாயர்னா புலிக்குட்டி, மூணாவது பையனுக்கு ஃபாரிஸு குதிரைக்காரன். ஃபாரிஸ்னா யார்? குதிரைக்காரன். அதனால் வேறு பேர் வைக்கலாங்க. ஒன்று அது அவருக்கு டப்பா வச்சுருக்காங்க, அதில் டப்பாலாம் ரெடி பண்ணுறோம் அப்படின்னு. அதில் லட்டு இருக்குது உள்ள, முகமது ஃபாரிஸு லட்டு ரெடி பண்ணுறான். ஆக இன்றைக்கு நாம் முகமது அஹ்மத் மஹ்மூத் இந்த பேர்கள் எல்லாம் வைப்பதற்கு இன்றைக்கு நாம் தயாராக இல்லை. ஃபாத்திமா, ஃபதிஜா, ஆயிஷா தயாராக இல்லை. நான் ஒரு வீட்டுக்கு போனேன், போன உடனே அவங்க 40 அன்னைக்கு பொங்கலை பிள்ளைக்கு பேர் வச்சாங்க. பேர் வச்சாங்கன்னா என்ன பேருன்னா ஆயிஷா ஃபாத்திமாட்டாங்க, ரெண்டு பேர் ஆயிஷா ஃபாத்திமா. நான் என்னங்க ரெண்டு பேரை வச்சுருக்கீங்க, ரெண்டு பேருமே பெரியவங்க, ரெண்டு பேரை வச்சுருக்கீங்களே, நீங்கள் தான் அன்றைக்கி பயன் சொன்னீங்க ஐஷா பாத்திமாலாம் வைக்கிறது, அதனால் ரெண்டு பேரையும் வச்சுட்டேன் அப்படின்றது. ஆக அருமையானவர்களே, இனிமேலாவது ஐஷா பாத்திமா ஹதீஜா வையுங்கள். இத்தகைய பேர்களுக்குள்ள சிறப்பு எந்த பேருக்கும் இல்லை. இத்தகைய பேர்களை தாங்கி இருக்கக்கூடிய பெண்மணிகளை பாருங்கள், குடும்பத்தில் சிறப்பாக இருப்பார்கள், செழிப்பாக இருப்பார்கள். காரணம், இந்த பெண்மணிகள்லாம் நாயகத்தை பார்த்து வாழ்ந்தவர்கள், நாயகத்திலே சிறப்பான முகத்தை பார்த்து வாழ்ந்தவர்கள், அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். இத்தகைய பேர் வைப்பதற்கு நமக்கு நசீவு கிடைக்க வேண்டும், பாக்கியம் கிடைக்க வேண்டும். அந்த பாக்கியம் இல்லை என்று தான் நான் சொல்கிறேன். இன்றைக்கு சமூகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? புதுமையான பேர்கள், டிசைனான பேர்கள். ஒருத்தர் வந்து சொல்றாரு, அதில் நெட்டில் பார்த்து என் பையனுக்கு பேர் வச்சுட்டேன். என்ன பேர் வச்சுங்க? ஜாஹில் வச்சுட்டேன் அப்படின்னு. ஜாஹில்னா முட்டான்னு இருக்கும், நெட்டில் பார்த்து வச்சாராம். ஆக இன்னைக்கு சமூகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? நெட்டில் பார்த்தேன், வாட்ஸ்அப்பில் பார்த்தேன், என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய இமாம்களிடத்தில் ஆலோசனை செய்யுங்கள். ஏன்னு சொன்னால், நம்முடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிப்பது அவருடைய பெயர்கள் தான். அன்றைக்கு இப்ராஹிம் என்று பெயர் வைத்தவர்கள், ஆதம் என்று பெயர் வைத்தவர்கள், இத்ரீஸ் என்று பெயர் வைத்தவருடைய வாழ்க்கையை பாருங்கள். அந்த ஊரிலேயே செழிப்பாக வாழ்ந்திருப்பார்கள், அந்த ஊரிலேயே மிகவும் திறமையாக வாழ்ந்திருப்பார்கள். காரணம், அந்த நபிமார்களுடைய தாக்கம், நபிமார்கள் வாழ்ந்த வாழ்க்கை அவர்களுடைய பெயரிலே ஏற்படுத்தியிருக்கிறது. ஆக அருமையானவர்களே, மீலாது விழாவை நாம் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால், நாயகத்தினுடைய வழிமுறையை நாம் பின்பற்ற வேண்டும். நம்முடைய விருப்பத்தை நாம் பின்பற்றக்கூடாது. நாயகத்தினுடைய விருப்பம் என்ன, அதை நாம் பின்பற்ற வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபி வீட்டுக்கு போறாங்க. அந்த சஹாபி யார் தெரியுமா? துணி தைக்கிறவர், துணி தைக்கிறவர், டெய்லர், ஃபையா. அந்த சாமி வீட்டுக்கு விருந்துக்கு போறாங்க. விருந்துக்கு போய் அங்க பாத்திரத்திலே கரண்டியை விட்டு தேடிக்கொண்டே இருக்கிறார்கள்.
அந்த பாத்திரத்துக்குள்ளே இருந்த சுரக்காய்களை எல்லாம் எடுத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருப்பமாக சாப்பிடுகிறார்கள். இதை பார்த்த அவர்களுடைய பிஏ பணியாளர் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அவர்களுக்கு சுரக்காய்னா பிடிக்காது, ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடி தேடி சுரக்காயை சாப்பிடுகிறார்களே என்று அதற்கு பிறகு நாயகத்தினை விருப்பத்தை தன் விருப்பமாக மாற்றிக்கொண்டார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு எங்கு போனாலும் சுரக்காயை தேடுவாங்க. அனஸ் ரலியல்லாஹு தஆலா இன்றைக்கு விஞ்ஞானிகள் சுரக்காயினுடைய சிறப்புகளை அடுக்கடுக்காக சொல்லி காட்டுகிறார்கள். சுரக்காய் நீங்கள் சாப்பிட்டா உங்களுக்கு சுகர் குறையும், பிபி குறையும், வயிற்று பிரச்சனை இருக்காது, நீர் பிரச்சனை இருக்காது, உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு என்று பல்வேறு நன்மைகளை பட்டியலிடுகின்றார்கள் சுரக்காயுடைய சிறப்புகளை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆரோக்கியமான உணவை நமக்கு எடுத்து காட்டியிருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த சுரக்காய் நம்முடைய உணவுகளை பயன்படுத்தியிருக்கோமா? இல்லையே. ஆக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருப்பம் எதுவோ அதைத்தான் சஹாபாக்கள் எடுத்துக்கொண்டார்கள். ஒரு நாள் ஃபாத்திமா பின்த் கைஸ் என்று சொல்லக்கூடிய பெண்மணி அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, என் கணவன் என்ன தலாக்கு விட்டான், என் கணவன் என்ன தலாக்கு விட்டான். இன்னைக்கு நிறைய தலாக்குகள் பெருகிருக்கக்கூடிய காலம். கல் நெஞ்சர்கள் எத்தனையோ கொடூரமானவர்கள், தேவையில்லாத விஷயத்திற்காக வேண்டி, அற்பமான விஷயத்திற்காக வேண்டி, அல்பமான காரியத்திற்காக வேண்டி தன்னுடைய மனைவியை சொல்லக்கூடாத வார்த்தையை சொல்லி அவர்களை வாழ்க்கையிலிருந்து நீக்குகிறார். இன்னைக்கு நிறைய நடக்குது, தெருவுக்கு தெரு தலாக்கு. அந்த காலத்தில் நம்ம பெரியவங்க தலாக்குன்ற வார்த்தையை சொன்னாலே அடிப்பாங்க, வாயை கூட சொல்லாத அப்படின்னு. ஆக இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் தலாக் 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 என்று வாழ்க்கையை நாம் கேட்க முடிகிறது. ஃபாத்திமா பின்த் கைஸ் அந்த சாபி பெண்மணி அவர்கள் தலாக் கொடுக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு வாழ்க்கையிலே தோல்வி அடைந்து நாயகத்துக்கு முன்னால் நிற்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், ஹதபனி அபூ ஜஹில் வ முஆவியா, என்னை மறுமணம் செய்வதற்காக வேண்டி ரெண்டு சாபி தூது அனுப்பியிருக்கிறார்கள். ஒன்று முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொரு சாபி அபூ ஜஹில். இந்த ரெண்டு பேர்த்தில் நான் யாரை தேர்ந்தெடுக்கிறது, நீங்கள் ஆலோசனை கூறுங்கள் என்று சொன்ன பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஃபாத்திமாவை பார்த்து சொன்னார்கள், நீ ஏற்கனவே வாழ்க்கையிலே தோல்வி அடைந்து வந்திருக்கிறாய், நீ ஏற்கனவே மன வருத்தத்தில் இருக்கிறாய், இனி வரும் வாழ்க்கை உனக்கு சிறப்பாக இருக்க வேண்டும், அது வெற்றியிடக்கூட அமைய வேண்டும், உமக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய வாழ்க்கையாக அமைய வேண்டும், அதற்காக நான் சொல்கிறேன் இந்த ரெண்டு சாபியுமே வேணாம், இந்த ரெண்டு சாபியும் வேணாம். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஃபஸுலூக்குன், அவர் ரொம்ப வறுமையில் இருக்கார், ஏழையாக இருக்கார். ஒரு ஏழையான மாப்பிள்ளை சிறப்பான குடும்பத்துக்கு சரி வராது, அவர் வேணாம். அபூ ஜஹீம் என்ற சாபி இருக்காரே, இவர் தர்ராபுல்லினிசா, இவர் அதிகமாக அடிக்கக்கூடிய கோபம் குணம் உள்ளவர், டென்ஷன் பார்ட்டி, இவரும் வேணாம், வாழ்க்கைக்கு சரி வராது. மூணாவது ஒரு சாபியை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அன்கிஹி உசாமா. உசாமா என்ற இந்த சாபி, அவங்க ரசூலுல்லாஹ்வுக்கு பணிவிட செய்யக்கூடியவங்க, இந்த சாபியை நீங்கள் திருமணம் முடிச்சுக்கிறீங்க, சிறப்பாக நீங்கள் வாழ்வீங்க. அந்த ஃபாத்திமா பின்த் கைஸ், மிக அழகானவர்கள், குரேசி குலத்தை சேர்ந்தவர்கள், உசாமாவை பார்க்கிறார்கள். கொஞ்சம் அழகு இல்லாமல் இருக்க, பங்கரையாக இருக்க, ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளம் காட்டுறாங்க, இவரை நீ திருமணம் முடிச்சுக்கிறது. அந்த நேரத்தில் அவர்கள் யோசித்து விட்டு நம்முடைய விருப்பத்தை விட்டு விடலாம், நம்முடைய விருப்பத்துக்கு வேணாம், நாயகத்தின் விருப்பத்திற்காக வேண்டி இந்த உசாமாவை நான் திருமணம் முடிக்கிறேன் என்று அந்த பெண்மணி ஏற்றுக்கொண்டார்கள். பிற்காலத்திலே மதீனாவிலேயே சிறந்த தம்பதிகளாக வாழ்கின்றார்கள். ஃபாத்திமா பின்த் கைஸ் சொல்கிறார்கள், ஃபக்தபத்து பைனஹும், நான் மக்களுக்கிடையே நாங்கள் போராமைப்படக்கூடிய அளவுக்கு சிறந்த தம்பதிகளாக, இணையா ஜோடிகளாக நாங்கள் வாழ்ந்தோம் என்று ஃபாத்திமா பின்த் கைஸ் அவர்கள் தன்னுடைய வரலாறுல எழுதுகிறார்கள். அருமையான தாய்மார்களை சிந்தித்து பாருங்கள், இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலை என்ன, நம்முடைய பெற்றோர்கள் பெரியோர்கள் அடையாளம் காட்டக்கூடியவர்கள் நாம் திருமணம் செய்கின்றோமா? இல்லையே. நாம் ஏதாவது ஒரு வாலிபரை இனம் காட்டி கை காட்டி ஒரு வாழ்க்கையில் போய் சிக்கிக் கொள்கிறோம். ஆக நம்முடைய தேர்வை விட நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவுடைய தேர்வு நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை வெற்றி பாதையை இட்டுச் செல்லும் என்பதில் சந்தேகம் இல்லை.
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அந்த பெண்மணி அவர்கள் முற்படுத்தினார்கள், தன்னுடைய வாழ்க்கையிலே முன்னிலை பெற்றார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. மூன்றாவதாக நாயகத்துடைய பிரியத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் தகீமுன் நபி, நபியை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். நாலரக்காயத்து தொழுகை, லுஹர் தொழுகை, அந்த நாலரக்காயத்து தொழுகையில முதல் இரண்டாவது ரக்அத்தில் அத்தியாயத்தில் அமர்றோம். அத்தியாயத்தில் அமரும் போது அத்தியாயத்தை மட்டும்தான் ஓதணும், எழுந்து விட வேண்டும். இதற்கு மாற்றமாக ஒருவர் அத்தஹியாத்து ஓதிவிட்டு மறந்து போய் அல்லாஹும்ம ஸல்லி அலா என்று சொன்னவன ஞாபகம் வந்துச்சு, எந்திரிச்சிட்டார். ஆனால் ஒருவர் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் என்று கூடுதலாக சொல்லிவிட்டால் அது தவறு என்று இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா சொல்கிறார்கள். நீ மறந்து போய் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் என்று சொல்லிவிட்டால் சஜிதா சஹவு செய்ய வேண்டும் என்கிறார்கள். காரணம் என்று சொன்னால் நாயகத்தினுடைய பெயரை கவனமாக சொல்ல வேண்டும், ஆனால் நீ கவனம் இல்லாமல் சொல்கின்றாய். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை நாம் என்ன செய்ய வேண்டும், ரொம்ப கண்ணியத்தோடு உச்சரிக்க வேண்டும். இன்றைக்கு உலகத்திலே அதிகமான கண்ணியத்தோடு உச்சரிக்கப்படக்கூடிய ஒற்றை பெயர் இருக்குன்னு சொன்னால் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான். நாம் யோசிக்கிறோம், உலகத்திலே 500,000 பள்ளிவாசல்கள் இருப்பதாக ஒரு சர்வே சொல்கிறது. அந்த 500,000 பள்ளிவாசல்களிலே ஒவ்வொரு நாளும் 5 நேர தொழுகைக்காக வேண்டி 5 முறை பாங்கு சொல்லப்படுது. அந்த ஒவ்வொரு பாங்கலையும் அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லா, அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லா என்று 2 முறை முஹம்மத் திருநாமம் உச்சரிக்கப்படுகிறது. ஆக 5 பாங்கலே 10 முறை முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை சொல்லப்படுகிறது. இதை கால்குலேஷன் பண்ணி பார்த்தா, கணக்கிட்டு பார்த்தா, உலகத்தில் இருக்கக்கூடிய 500,000 பள்ளிவாசல்களை பாங்கு சொல்வதை மட்டும் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் 5 கோடி தடவை சொல்லப்படுகிறது. அல்லாஹு அக்பர். பாங்கில் மட்டும் இக்காமத்தில் 5 கோடி, தருது ஷெரீஃபில் 5 கோடி, துவாவுடைய ஆரம்பத்தில் 5 கோடி, இறுதியில் 5 கோடி, இப்படி கோடிக்கணக்கான முறையிலே உச்சரிக்கப்படக்கூடிய ஒரு ஒற்றை நாமம் இயக்கினால் முஹம்மத் முஹம்மத் முஹம்மத். இதனால்தான் ஒரு அரபு கவிஞன் அழகாக எழுதுகின்றான், முஹம்மத் என்று என் களிமாவிலே எழுதிவிட்டு முகர்ந்து பார்த்தேன், களிமாவிலும் கஸ்தூரி அளித்தது என்று எழுதுகின்றான். அல்லாஹு அக்பர். முஹம்மத் என்ற திருநாமத்தை உச்சரிப்பதற்கும் எழுதுவதற்கும் அதற்கு பாக்கியம் இருக்க வேண்டும். சாதாரணமாக முஹம்மத் திருநாமம் யாருக்கும் அமைந்து விடாது. பலகீனமான ஹதீஸ் தான், கவியா சரியான ஹதீஸ் கிடையாது, பலகீனமான ஹதீஸ் தான். ஹதீஸிலே வருகிறது, நாளை கியாமத் நாளிலே கோடான கோடி மக்களுக்கு அல்லாஹ் தீர்ப்பு செய்கின்ற பொழுது சில மனிதர்களுக்கு முஹம்மத் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கும், அகமது என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கும், மஹமூத் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய பெயர் வைக்கப்பட்டவர்களே அல்லாஹ் நரகத்திலே அனுப்புவதற்கு வைக்கப்படுவார். அல்லாஹு அக்பர். நீங்க சொர்க்கத்துக்கு போங்க, ஏன் என் நபியுடைய பெயரை நீங்க தாங்கியிருக்கீங்க. அப்ப எந்த அளவுக்கு நமக்கு சிறப்பு கொடுக்கக்கூடியது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை நாம் கண்ணியத்தோடு உச்சரிக்க வேண்டும். 4வதாக நாயகத்தினுடைய மஹப்பத்துடைய அறிகுறி என்னவென்று சொன்னால் அஸ்ஸலாத்து அலன் நபி, நபியின் மீது நாம் ஸலவாத்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய நடைமுறை நபியாக இருக்க வேண்டும், நம்முடைய நாவிலே நபியுடைய ஸலவாத்தாக இருக்க வேண்டும். உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சிறப்பான தோழர், அவர் மதினாவிலே 6 முஃப்திகளிலே ஒருவர், மார்க்க சட்டத்தை சொல்லக்கூடிய 6 முஃப்திகளிலே ஒருவராக இருந்தார்கள். கலீஃபா உமர் அல்லாஹ்வுடைய ஆட்சி காலத்திலே மஸ்ஜித் நபவியிலே 20 ரக்அத்தை தராவி முத முத நடத்தினவங்க அவங்க தான். முழு குர்ஆனை ஓதி அதுதான் சுன்னத் ஜமாவை பின்படுகின்றோம். உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறப்பித்து சொன்னார்கள், அக்ரஹு உம்மத்தி, என் சமுதாயத்திலே மிக அழகாக ஓதக்கூடியவர் என்று காரி பட்டத்தை உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அவர்களுக்கு நாயகம் அன்றே கொடுத்தார்கள். அத்தகைய உபை இப்னு கஅப் சஹாபி நாயகத்தை கேட்கிறாங்க, அழகாக கேட்கிறாங்க, கம் அஜ்அல்லக மின் ஸலாத்தி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருத்தூதரே உங்களுக்காக வேண்டி என் நேரங்களே நான் எவ்வளவு நேரம் ஸலவாத் ஓதணும். நாயகம் சொன்னாங்க, நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் ஓதலாம். அந்த சஹாபி சொல்கிறார், அவ்வுப என் நேரங்களிலே கால் பகுதி உங்கள் மீது ஸலவாத்து ஓதுவா. நாயகம் சொன்னாங்க, இன் ஜித்த பஹு கைக்க, இதை விட நீ அதிகமாக்கினால் உனக்கு நனவுதான் என்று சொன்னார்கள். அந்த சஹாபி சொல்கின்றார், அந்நிஸ்ப என் நேரங்களிலே பாதி நேரம் உங்களுக்கு மீது நான் ஸலவாத்து சொல்லவா. இன் ஜித்த பஹு கைக்க, இதை விட நீ அதிகமாக்கினால் உனக்கு நனவுதான் கிடைக்கும்.
அந்த சாவி அடுத்து கூறுகிறார், தொழுகை என் நேரங்களிலே இரண்டு பகுதி உங்களை நீ செலவாக்க சொல்லவா? நாயகம் சொன்னார்கள், இதைவிட நீ அதிகமாக்க என்றார்கள். அந்த சாவி கூறுகின்றார், யார் ரசூலல்லா அல்லாஹுடைய திருத்துதலே, எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்கள் மீது நான் செவாத்து சொல்லிக் கொண்டுதான் இருப்பேன். இதன் இந்த மாதிரி உன்னுடைய வாழ்க்கை அமைந்து விட்டால் ரெண்டு சுபச்சியை சொன்னாங்க. ஓ தோழரே, உங்களுடைய கவலை போக்கப்படும், உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றார்கள். இன்னைக்கு சமூகத்தில் கவலைப்பட்டு இருக்கிறது, பிரச்சனை பட்டு இருக்கிறது, குறிப்பாக சோதனை பட்டி கொண்டு இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் என்ன? செலவாத்தை விட்டதுனால தான். இன்னைக்கு செலவாத்து ஓதுறதுமா இருக்கான். ஒரு மௌனத உட்கார்ந்தோம்னா எத்தனை முறை நம்ம செலவாத்து ஓதுறோம்? நான் ஒரு நாள் சுமாராக இன்னி பார்த்தேன், ஒரு மௌனது முடிய போது 150 தடவை செலவாத்து ஓதுறோம். சொன்னாலும் அக்பர், 150 தடவை செலவாத்து ஓதக்கூடிய வாய்ப்பு எங்க இருக்கிறது? மௌனதுல இருக்கிறது. இன்னைக்கு அதை நாம் கையில் எடுக்கிறோமா? என்னமோ பகவத்துக்கு இதையே படிக்கிற மாதிரி நம்ம அதை பொருள் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முறையைத்தான் அந்த மௌனதுல சொல்லியிருந்தார்கள். அல்லாமா சுயுத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அவர்கள் யார்? அவர்கள் மிகப்பெரிய இமாம். நிறைய கிதாபுகளை இந்த உம்மத்திற்கு கொடுத்தவர்கள், குறிப்பாக தஃப்ஸீர் ஜலாலைன் என்ற ஒரு குர்ஆன் விரிவுரையை கொடுத்திருக்கிறார்கள். அந்த கிதாப் அரபு காலேஜுகளிலே சிலபஸில் இருக்கிறது. எல்லா அரபு காலேஜுகளையும் தஃப்ஸீர் என்று சொன்னார், தஃப்ஸீர் ஜலாலை சுயித் ரஹமத்துல்லா எழுதிய அந்த கிதாப் தான் இன்றைக்கு குர்ஆன் விரிவுரையாக ஆலிம்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அந்த அல்லாமா சுயுத் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய வசாயி என்ற கிதாபில் எழுதுகிறார்கள், மாமின் பைத்தின் அவ் மஸ்ஜித் முதிஹ ஃபீஹி இல்லா ஹஃபத்தில் மலாயிகா வ அம்ம பிஹிம் ரஹ்மா வ ரஃஅ அல்லாஹு அல் பலா வல் கஹத வல் ஹர்க வல் கர்க வல் ஆஃபாத் குல்லஹா. எந்த வீட்டிலே எந்த மஸ்ஜிதே நபியுடைய புகழ் பாடப்படுகிறதோ, நபியுடைய புகழ் பாடப்படுகிறதோ அந்த வீட்டிலே மலக்குகள் சூழ்ந்து கொள்கிறார்கள், அல்லாஹுடைய ரஹமத்து இறங்குகிறது, குறிப்பாக அவர்களுக்கு பஞ்சம் நீங்குகிறது. பஞ்சத்தை அல்லாஹ் நீக்கி வைக்கின்றான். அவர்களுக்கு கால்ரா நோயை நீக்கி வைக்கிறான். நீங்க கொரோனா வந்துச்சுன்னா அதென கால்ரா? இப்போ இந்த மாதிரி நோய்கள்லாம் நம்மை அணுகுவதற்கு நெருங்குவதற்கு என்ன காரணம்? நபி புகழை நாம் சொல்வது கிடையாது. மற்றும் தீப்பிடிப்பதை விட்டு அல்லாஹ் பாதுகாக்கிறா. திடீர்னு கடை எரியுது, வீடு எரியுது. சேலத்தில் ரொம்ப பிரபலியமாக இருந்துச்சு மணிகண்ட விலாசுன்னு ஒரு ஹோட்டல். அங்கே போய் நம்ம உறுதியாக சாப்பிடலாம். ஏன்னா அந்த முதலாளி ஹலா செஞ்சால் தான் வந்து இறைச்சியை வந்து புலங்குவார். மட்டனாக இருந்தாலும் சிக்கனாக இருந்தாலும் அங்கே போய் மோதலாளி ஹலால் செய்வார். தைரியமாக போய் முஸ்லீம்கள் சாப்பிடுவாங்க. அவர் இறந்து போயிட்டார், முதலாளி இறந்து போயிட்டார். இப்போ வந்து அவங்க பிள்ளைகள் அந்த கடையை நடத்துகிறாங்க. மோதினாரை கூப்பிட்றது இல்லை, அவங்களே உள்ள வச்சுனச்சு அறுத்துறாங்க. என்னாச்சு கடை? நைட்டு 2 மணிக்கு கடை எரிஞ்சிச்சு. அல்லாஹ் அக்பர். அது மட்டும் எரியவில்லை, அருகில் இருந்த பல கடைகளையும் எரிந்து விட்டது. எவ்வளோ நஷ்டம். எல்லாம் போய் அங்கே தான் சாப்பிடுவாங்க முஸ்லீம்கள்லாம். அவ்வளோ சுவையான ஒரு உணவுகளை கொடுப்பாங்க. அவங்க வைக்கிற அந்த ஆணை மாதிரி யாரும் வைக்க முடியாது. அவ்வளோ அருமையாக இருக்கும் ஆணம். சைவமாக இருந்தாலே அசைவமாக இருந்தாலே அங்கே ஒரு கேரளக்கார சமையல்கார் இருந்தார். நல்லா அவருடைய கைப்பக்குவத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொட்டியும் நல்லாயிருக்கும், இட்லியும் நல்லாயிருக்கும். அந்த கடைக்கு நிறைய ரசிகர்கள் இருந்தார்கள். ஆனால் சரிம காலமாக அவர்கள் ஹலால் செய்யவில்லை. இதனால் என்ன நஷ்டம் ஏற்பட்டது? கடை தீக்கிற்கான அவர்கள் கடை மட்டுமல்ல, அருகிருக்கு கடை எல்லாம் தீக்கு. நைட் 2 மணிக்கு தீயணைப்பு வாகனம் வந்து 4 மணிக்கு வருது, எல்லாம் எரிந்த பிறகு. ஆக அருமையானவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழை எங்கே படிக்கப்படுகிறதோ அங்கே தீப்பிடிப்பது இருக்காது, பிற ஆபத்துகளும் இருக்காது. இந்த சமூகம் நாயகத்தை போல வேண்டுமா வேணாமா? அன்றைக்கு யூதர்கள் சொன்ன மாதிரி யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட தௌராத்து வேதத்திலே அல்லாஹ் இறுதி நபியை பற்றி நிறைய பக்கங்களில் சொல்லியிருந்தான். இறுதி நபி முஹம்மதுன்னு வருவார், அகமதுன்னு வருவார், அவருடைய சிறப்புகள்லாம் இப்படி இருக்கும். அவரை வந்து ஈமான் கொடுக்க மக்கள்லாம் கூட்டமாக போவாங்க. தோரா வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் யூதர்கள் என்ன செஞ்சாங்க? நபியுடைய புகழை மறைச்சாங்க, மக்கள்கிட்ட சொல்லாமல் மறைச்சாங்க. நபியுடைய புகழாம் தௌராத்தில் இல்லைன்னு சொல்லி வேணுமென்றே அந்த பக்கங்களை எல்லாம் நீக்கினார்கள் தௌராத்து வேதத்திலே. அருமையானவர்களே, எதுக்காக நீ அப்படி நீக்கினாங்க? நபியுடைய புகழை மக்கள் தெரிஞ்சிட்டாங்கன்னா இஸ்லாம் பரவிடும், யூதம் அழிஞ்சு போயிடும். அதனால நபியுடைய புகழை சொல்லக்கூடாது, நம்முடைய வாழ்க்கை வரலாறு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடாது என்று யூதர்கள் மறைத்தார்கள். இன்று வரைக்கும் மறைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் சூரியனை கை வைத்து மறைக்க முடியுமா?
நாயகம் செல்லாவளிசுவர்கள், சூரியனை போன்றவர்கள், சூரியனை கை வைத்து மறைக்க முடியுமா? நாயகத்துடைய புகழ் உலகெல்லாம் பரவியது. அவருடைய புகழை குர்ஆன் சொல்லி காட்டியது. நாயகமே தனக்கு கொடுக்கப்பட்ட சிறப்புகளை, பதவிகளை ஹதீஸ்களில் அறிவித்தார்கள். இன்றைக்கு இஸ்லாம் உலகமெல்லாம் பரவி இருக்குன்னு சொன்னால் அதற்கு காரணம் நபியுடைய புகழே. சரி, நபியுடைய புகழை புகழ்ந்தால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, நபியை நாம புகழ்ந்தனா நமக்கு சிறப்பு கிடைக்கும், நம்முடைய வாழ்க்கை செழிக்கும். அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே நாலு கவிஞர்கள் சஹாபாக்கள் இருந்தாங்க. சஹாபாக்களே நான்கு கவிகள் இருந்தாங்க. இப்ப இந்த மேடை இருக்கிறதே பல்சுவை அரங்கம், கவியரங்கம் நடந்துச்சு. அப்புறம் என்னங்க நடந்துச்சு? கவியரங்கம் நடந்துச்சு, பிள்ளைகளுடைய நிகழ்ச்சி நடந்துச்சு, அடுத்து சிறப்பு பயன் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இது மாதிரி நாயகம் சல்லாசன் காலத்திலே சஹாபாக்களிலே நான்கு கவிஞர்கள் இருந்தார்கள். அதுல ஒரு கவிஞர் தான் ஹஸ்ஸா அனபுல் சாபித் ரலியல்லாஹு தஆலா, மிகப்பெரிய கவிஞர். அந்த கவிஞர் 60 வயதுல தான் இஸ்லாத்துக்கு வர்றார். அது வரைக்கும் மக்காவிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவருடைய மார்க்கம் தீன் இஸ்லாத்தையும் தன்னுடைய கவிதையிலே அவர்கள் என்ன செய்கிறார்கள், திட்டுகிறார்கள், பசை பாடுகிறார்கள். 60 வயசுல இஸ்லாத்துக்கு வர்றாங்க, கலிமா ஓதுறாங்க, அஷ்ஹது அல்லா இல்லாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் ஆயிட்டாங்க. இஸ்லாம் ஆனவுடனே அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யா அல்லாஹ், கஃபாராவாக, இதற்கு பரிகாரமாக இன்னொரு 60 எனக்கு கொடுக்கு. அந்த 60 நான் நபியை புகழ வேண்டும், நபியுடைய மார்க்கத்தை புகழ வேண்டும், அதற்காக இன்னொரு 60 புகழ் என்று கேட்கிறார்கள். அவர்களுடைய ஆயுள் காலம் 120. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆயிரக்கணக்கான கவிகளிலே புகழ்ந்தார்கள். இன்றைக்கு கிதாபாக அது இருக்குது, தீவான ஹஸ்ஸானுல் சாபித் ரலியல்லாஹு நூலாக தொகுக்கப்பட்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான கவிதைகளிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்தார்கள். அவர்களிடத்தில் சஹாபக்கள் கேட்டாங்க, நாயகத்தை இவ்வளவு புகழ்றீங்களே, நாயகத்துடைய வாழ்க்கையை கவிதையிலேயே சொல்றீங்களே, உங்களுக்கு என்ன கிடைக்கிது? இன்னைக்கு சிலர் கேட்குறாங்க, ஏன் நபியை புகழ்றீங்க, குர்ஆன் ஓதுங்க, குர்ஆன் ஓதுனாலும் நன்மை கிடைக்கும், ஏன் நபியை புகழ்ந்தால் நன்மையே கிடைக்காம இவங்களே முடிவு பண்ணிட்டாங்க, இவங்களே டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஹஸ்ஸான் இப்னு சாபித் இதே கேள்வியை கேட்டாங்க, நபியை புகழ்வதால் உங்களுக்கு என்ன கிடைக்குது, உங்களுக்கு ஏதாவது நன்மை கிடைக்குதா? ஹஸ்ஸானுல் சாபித் அதையும் கவிதையாக சொல்லி காட்டினார்கள். மா இன் மதஹத்து முஹம்மதம் பி மகாலதி வலாகின் மதஹத்து மகாலதி பி முஹம்மதி, என் கவிதையால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் புகழ முடியாது, அவர் புகழுக்கு அப்பாற்பட்டவர்கள். பிறகு நான் ஏன் புகழுகிறேன் தெரியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்வதால் என் கவிதை புகழ் பெறுகிறது. அல்லாஹு அக்பர், அவங்களை புகழ்னால என் கவிதைக்கு சிறப்பு வரும். ஆக நாயகத்தை புகழ்வதால் அவர்களுக்கு சிறப்பு போய் சேர்வது கிடையாது, நமக்குத்தான் சிறப்பு வரும். அத்தர் இருக்கிறது, அத்தரில் மனம் இருக்கிறது, அத்தரில் மனம் இருக்கு, அந்த அத்தரில் மன அசல்லே இருக்கு, அதை நாம் எடுத்து பூசிக்கொண்டால் நமக்கு சிறப்பு, நமக்கு மணக்கும். அது மாதிரி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயற்கையிலேயே சிறப்பானவர்கள். அல்லாஹ் சொல்றான் சூரத்தின் நபியே, உங்களுடைய திக்கரை நாம் உயர்த்தி விட்டோம், நம்ம போய் உயர்த்த தேவையில்லை, அல்லாஹ் அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டான். பிறகு ஏன் நாயகத்தை நாம் பின்பற்றுகிறோம், நாயகத்தை நாம் புகழுகிறோம், நாயகத்துடைய சிறப்புகளை சொல்கிறோம் என்று சொன்னால் அதன் மூலமாக நாம் சிறப்படைகிறோம், நம்முடைய வாழ்க்கை சிறப்படைகிறது. எனவே அருமையானவர்களே, நாயகத்தை நாம் பின்பற்ற வேண்டுமே தவிர, இன்னைக்கு சமூகத்தில் நிறைய சடங்குகள் சம்பிரதாயங்கள் தான் இருக்கு, சுண்ணத்துகளே இல்லை. ஒரு வீட்டுக்கு பேர் வைக்க போகிறேன், குழந்தை பிறந்து 4 ஆகுங்கிறாங்க, 4 ஆகிதான் பேர் வைக்கிறாங்க, முடி எடுத்திருக்காங்க. என்னங்க, 7 முடி எடுக்கணும், 7 பேர் வைக்கணும், இது என்ன சுண்ணத்து? நீங்கள் 4 என்று முடி எடுக்கிறீங்க, பேர் வைக்கிறீங்க, இது எங்கள் குடும்பத்துடைய வழக்குங்கிறாங்க. 4 ஆனால் தான் எங்கள் குடும்பத்தில் முடி வைக்கணும். இன்னொரு இடத்துக்கு போனால் கொடுமை, இப்படி சடமாகி பிடிச்சி கொடுக்க முடியும் பிள்ளைக்கு, எனக்கு முன்னாடி முட்டை அடிக்கிறாங்க, அடுத்து பேர் வைக்க சொல்றாங்க. எத்தனை மாசம் ஆச்சு? 11 ஆச்சு, இப்போ தான் நாங்கள் முடி எடுத்தோம். ஏமா, எங்கள் குடும்பத்துடைய பழக்கம் அப்படின்னு. அல்லாஹு அக்பர், எத்தனை சடங்குகள் சம்பிரதாயங்கள் வித்தியாசத்துகள் இந்த சமூகத்தில் இன்னும் ஊடுருவி கிடக்கிறது. இன்னும் சொல்லப்போ நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, இந்த 11 முடி எடுத்தாங்களே அவங்க யார் தெரியுமா? ஆலிமுடைய குடும்பம் தான். ஆக இன்னைக்கு நிறைய இடங்களில் இன்னைக்கு சடங்குகளை விட தயாராக இல்லை, சம்பிரதாயங்களை விட தயாராக இல்லை.
ரசூலா எளிமையா கலிய கல்யாணம் பண்ணி சொன்னாங்க. இன்னைக்கு எத்தனை அனாச்சாரங்களை அதில் பூர்த்தி விட்டோம். அதுவெல்லாம் சுண்ணத்தா, மகர் கொடுப்பது சுண்ணத்து, ஆனால் வரட்சணை எடுப்பது ஹராம். ஆனால் இன்றைக்கு நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? ஆகவே அன்பானவர்களே, மீலாது விழாவை நடத்துகிறோம் என்று சொன்னால் அதன் மூலமாக சுண்ணத்துகளை நாம் ஹயாத்தாக்க வேண்டும். நாயகம் சொன்னார்கள், மன் அஹ்யா சுன்னத்தி ஃபகத் அஹப்பனி, என் சுண்ணத்தை யார் வாழ வைக்கின்றாரோ அவர்தான் என்னுடைய பிரியத்தை பெறுகிறார். இன்றைக்கு நம்ம சுண்ணத்தை வாழ வைக்கிறோமா? நிறைய அனாச்சாரங்கள், இன்னொன்று சொல்லுவோம், நிறைய அனாச்சாரங்கள் பண்ணி சுண்ணத்தை ஜமாத்திருக்கிறோம், அப்படி இருக்கு. அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேர்மையான அந்த நீதமான சுண்ணத்துகளை நாம் வாழ்க்கையை எடுத்துக்காட்ட வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய கொள்கை கோட்பாடு சரியாகும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக சிறப்பான மீலாது விழாவை எடுத்திருக்கின்ற குவ்வத்துல் இஸ்லாம், பேரே பாருங்க, அழகான பேர் குவ்வத்துல் இஸ்லாம், இஸ்லாத்துக்கு வலுவூட்டக்கூடிய ஜமாத், இஸ்லாத்துக்கு சக்தியை கொடுக்கக்கூடிய ஜமாத். உண்மையில் நான் பிரமிச்சு போனேன். இந்த மாதிரி விருதுகள்லாம் ஆலிம்களுக்கு, இந்த பிள்ளைகளுக்கு தான் கொடுப்பாங்க. இந்த ஜமாத்து நிர்வாகிகளுக்கு கொடுத்து அவங்களை ஆர்வப்படுத்திருக்காங்க. ஆக அருமையானவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குவ்வத்துல் இஸ்லாம் இந்த ஜமாத்தை கபூல் செய்வானாக. இந்த நிர்வாகத்திற்கு அல்லாஹ் எல்லா வளங்களையும் நலன்களையும் தந்துள்ளவானாக. இப்பகுதி வாழ் மக்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சீரும் சிறப்புமான வாழ்க்கையை என்றென்றும் தருவானாக. குறிப்பாக இறுதி நேரத்தில் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லா என்ற திருக்கலிமாவை ஒழிந்து இவ்வுலகத்தை விட்டு விடைபெறுவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அத்தனை பேருக்கும் நன்னசீவை தந்துடுவானாக. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். வாஹிர் தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.